Hello students, this is Iqbal. Theorem 3, the position of the point x1, y1 with respect to the given circle. One circle is given, one point is given. The point is the position of the point. And the point is within the circle, outside the circle, on the circle. We will see the conditions. So, First, we know the equation of the circle. We will see the equation of the circle. The circle வந்து x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இது equation of the circle. So center நம்மளுக்கு தெரியும். Center வந்து நம்ம c னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா என்ன இருக்கும்? C minus g comma minus f. அப்புறம் radius நம்மளுக்கு தெரியும். Radius வந்து r equal to square root of g square plus f square minus c. So first ஒரு circle ஒன்னு போட்டுக்கலாம். Okay, அதுல ஒரு diameter ஒன்னு வரையிக்கலாம். So இதுல வந்து center வந்து இங்க இருக்குனு வச்சுக்கலாம். Center வந்து c வந்து minus g comma minus f னு எடுத்துக்கிறேன். இங்க ஒரு பாயிண்ட் அவுட்சைடுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போதைக்கு. ஸோ அது பிங்கிற பாயிண்ட் வச்சுக்கலாம். பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நான் x1 comma y1 வச்சுக்கிறேன். ஜாயின் டேம். அப்போ அந்த லைனும் இந்த சர்க்கிளும் என்ன ஆகுது, இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா, அந்த பாயிண்ட்டை வந்து நான் q1 வச்சுக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ அப்போ சிபி நான் எப்படிலாம் இப்போ சொல்ல முடியும்னா, இந்த சிபியோட வேல்யூ எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதான் முக்கியம். இந்த டிஸ்டன்ஸ் சிபி இருக்குல்ல, சிலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எப்படிலாம் இருக்கலாம் நம்ம இப்படி சொல்லலாம். சிபி இங்கே பார்த்தீங்கன்னா சிபி வந்து சிக்யூவோட கம்மியாக இருக்குது. ஏன்னா மொத்தம் மூணு கேட்டகரி வரலாம். சிபி ஒன்று சிக்யூவோட பெருசாக இருக்கலாம். கண்டிப்பாக என்ன இருக்குது, இங்கே சிபி வந்து சிக்யூவோட பெருசாக இருக்குது. சிக்யூ வந்து சின்னதான், இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் சிக்யூ இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் சிக்யூ, ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து சிபி. சரியா? அப்போது இப்போ எது பெருசாக இருக்குது? ஆக்சுவலி சிபி தான் பெருசாக இருக்குது சிக்யூவோட. அப்போது சிபி இஸ் கிரேட்டர் தென் சிக்யூ அப்படி எழுதிக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த பாயிண்ட் பியை வந்து நம்ம அப்படியே நகர்த்து இங்கே கொண்டு வந்து வச்சிங்களேன். சப்போஸ் வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம அந்த பிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம சர்க்கிள் இருக்குது, அந்த பாயிண்டை நகர்த்தி நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே சிக்யூ ஆல்ரெடி இருக்குது, பி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா x1, y1 ஆன் த சர்க்கிள். இது அவுட்சைட் த சர்க்கிள், இது ஆன் த சர்க்கிளில் வந்துச்சுன்னா அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, சிபியும் சிக்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அதே சர்க்கிளில் அந்த பாயிண்ட் பி, இங்கே சி இங்கே தான் இருக்குது, கியூ இங்கே தான் இருக்குது, அந்த எந்த சேஞ்சஸ் இல்லை. பட் பாயிண்ட் பி வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம்னு வச்சு, இன்சைடில் கொண்டு வந்துட்டோம்னா அப்போ என்ன ஆயிடுச்சு, சிக்யூ தான் பெருசாக இருக்குது, சிபி சின்னதாக இருக்குது. அப்போ சிபி இஸ் லெஸர் தென் சிக்யூ. இந்த மூணு கேட்டகரி வந்திருக்கு. சரியா? ஓகே. இங்கே சிக்யூங்கிறது என்னம்மா, ரேடியஸ் தானே. சிக்யூங்கிறது ஆக்சுவலி ரேடியஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை அப்படி மாற்றிக்கிறேன், ஸ்கொயரிங் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இஸ் சிக்யூங்கிறது ஆர். அப்போ ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஸ்கொயர், இல்லைனா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், இல்லைனா லெஸ் தென் ஆர் ஸ்கொயர். சிபியோட வேல்யூ இதில் தான் பார்க்கணும். ஓகே, நம்ம சி சென்டர் வந்து மைனஸ் ஜி மைனஸ் எஃப் எடுத்திருக்கேன், பி வந்து எக்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் சிபினா டிஸ்டன்ஸ் தானே, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும், இங்கேயாவது இதை மைனஸ் பண்ணணுமா, எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஜி ப்ளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்ம்ல வந்து x1 - x2 ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறேன். இங்கே x1 இருக்குது, அப்போ x1 ப்ளஸ் ஜி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே y1 இருக்குது, இங்கே மைனஸ் எஃப், அப்போ y1 ப்ளஸ் எஃப் ஹோல் ஸ்கொயர் இஸ். அதுக்கு பதிலாக நம்ம இதே
ஆர் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கோம் ரேடியஸ் வந்து என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏ. இப்போ ஆர் ஸ்கொயர்னா என்ன ஆயிரும், இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். வெறும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல, ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டுங்க ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. இங்கே லெஸ் தென் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சின்னு போடுங்க. அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி நம்ம இன்க்கு இது பண்ண போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ என்ன அவங்க, எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஜி ஸ்கொயர். அதேமாதிரி இங்கே ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர். இங்கே வருமா, இங்கே என்ன இருக்குது, சும்மா நான் ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன், ஒன்று மட்டும் எடுத்துட்டோம்னா ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி, இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஜி ஸ்கொயர் இந்த ஜி ஸ்கொயர் இந்த எஃப் ஸ்கொயர் இந்த எஃப் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ எஃப் ஒய் ஒன். இந்த மைனஸ் இந்த சிறுக்கணும் தான் என்ன ஆயிரும், ப்ளஸ் சி. அப்போ ப்ளஸ் சி வந்து நாங்கள் என்ன எதுவுமே இருக்காது, அப்போ என்ன இருக்கும், ஜீரோ தான் இருக்கும். ஸோ இந்த ஜீரோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூணாக பிரிக்கலாம், அது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கா, ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கா, லெஸ் தென் ஜீரோவாக இருக்கா. அப்போது வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன, அவுட் சைடு. ஈக்குவல் டு ஜீரோ வந்தனா ஆன் த சர்க்கிள், லெஸ் தென் ஜீரோ வந்தோன்னா இன்சைட் த சர்க்கிள். புரியுதா, கிரேட்டர் தென் ஜீரோ, ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் என்னென்னா அவுட் சைடு பாயிண்ட் வந்து அவுட் சைடில் இருக்குது, இது ஆனில் இருக்குது, இது இன்சைடில் இருக்குது.